ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ டாக்கீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டை சுற்றி இருக்க கொடூரமான 5 விஷப்பூச்சிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது மஸ்கிட்டோஸ். நிறைய பேர் சாகிறதுக்கு அரிசி அளவில் இருக்க இந்த அரக்கன்தான் காரணம். உங்களில் சில பேருக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் கூட இருக்கலாம். கொசுவை டெய்லியும் தானே பார்க்குறோம், டெய்லி கடி கூட வாங்குகிறோம். இதில் என்ன பெருசாக ஆபத்து இருக்க போகுதுன்னு நினைக்கலாம் நீங்கள். ஆனால் நீங்கள் நினச்சி பார்க்குற அளவை விட ரொம்பவும் ஆபத்தானதுங்க. ஏன்னா அடுத்து எந்த நோயை பரப்பி விடலாம்னு ஒரே லட்சியத்தோடு சுற்றிக்கிட்டு இருக்கும் உயிரினம்னா அது கொசு தான். உலகத்தில் கொசு பரப்பின நோயால் இறந்தவங்க தான் அதிகம். இது எங்கே வேணும்னாலும் இருக்குங்க. ஃபாரினில் கொசுவே கிடையாதுன்னு எவனாச்சும் உங்ககிட்ட சொன்னால் கழுத்தை சேர்த்து ஒன்று வைங்க. கொசுவால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி தான், உங்கள் வீட்டை சுற்றி நீர் தேங்காமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தி கிஸ்ஸிங் பக். இந்த மூட்டைப்பூச்சி நச்சுன்னு உமா தருங்க. மொத்தம் தந்ததும் தெரியாது, ரத்தத்தை உறிஞ்சதும் தெரியாது. உங்கள் பெர்மிஷன் இல்லாமலேயே பாட்டில் கணக்கில் ரத்தத்தை உறிஞ்சிட்டு போயிடும். இதனுடைய தலை கோன் ஷேப்லையும் உடல் லைட் ப்ரௌன் கலர்லையும் இருக்குங்க. இந்த மூட்டைப்பூச்சினால் நம்ம தூங்கும்போது தான் கடிக்கும். உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி இருந்தால் கடித்த உடனேயே உடம்பெல்லாம் பொறி பொறியாக வந்துடும். இது முத்தம் கொடுக்கும்போது சரியாகாத நோயையும் சேர்த்து கொடுத்துட்டு போயிடும். இது கொஞ்சம் வந்தால் நீங்கள் கொஞ்சி நசுக்கிட்டு போயிடுங்க. மூணாவது நம்ம பார்க்க போகிறது டெசர்ட் சே ஃப்ளை. இந்த பறக்கிற பைத்தியம் பயங்கரமாக பறக்குங்க. இதை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இது கடிக்கிறனால வர இன்ஃபெக்ஷனை இதுவரைக்கும் யாராலையும் குணப்படுத்த முடியலையாம். நம்ம தம்ப்நெயிலில் காட்டியிருந்தோம் பார்த்தீங்களா, கையில் ஓட்ட ஓட்டையாக கொடூரமாக இருந்துச்சு. அது இந்த பூச்சி கடிக்கிறனால தான் வரும். ஒவ்வொரு கடிக்கும் டிசீஸை இன்ஜெக்ட் பண்ணிட்டு போயிடும். இது உடம்பெல்லாம் பரவி கொஞ்ச நாள்லேயே இறந்துருவோம். அந்த காலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த பூச்சியால் செத்துருக்காங்க. 2015 மட்டும் குணப்படுத்த முடியாமல் 3500 பேர் இறந்துருக்காங்க. இந்த பூச்சி கடிக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாமல் முடிஞ்ச அளவுக்கு இந்த இனத்தையே அழிச்சிக்கிட்டு வராங்க. நாலாவது தான் நம்ம பார்க்க போகிறது ஃபனல் வெப் ஸ்பைடர். இந்த சிலந்தி பூச்சிகளில் 35 ரகங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுங்க வட்டமாக குழாய் மாதிரி இருக்கிற இடங்களில் தான் கூடு கட்டி வாழுமாம். அதனால தான் இவங்க ஃபனல் வெப் ஸ்பைடர்னு சொல்கிறாங்க. நம்ம கால் கட்ட விரல் அளவுக்கு இருக்க இந்த சிலந்தி பூச்சி சைனைடை விட 2 மடங்கு அதிகமான விஷத்தை கக்குமாம். இதில் பெண் சிலந்தி பூச்சி மெதுவாக தான் நகருமாம், அமைதியாக தான் இருக்குமாம். ஆனால் ஆண் சிலந்தி பூச்சி மேட்டிங்காக பெண் சிலந்தி பூச்சியை வெறித்தனமாக தேடி சுற்றிக்கிட்டு இருக்குமாம். அந்த சமயம் நீங்கள் சிக்கினா உங்களை ஒரு காட்டு கட்டிட்டு போயிடும். இது கடித்த 15 நிமிஷத்தில் உங்கள் பிளட் ப்ரெஷர் அதிகமாகும், இதயம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீஸ் ஆக தொடங்கும். நெக்ஸ்ட்டு கோமா. அடுத்து என்ன, பரலோகம்தான். அதுக்காக யாரும் பயப்படாதீங்க. இந்த சிலந்தி பூச்சி இந்தியாவிலேயே கிடையாது, ஆஸ்திரேலியாவில் தான் அதிகமாக வாழுதுங்க. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது இந்தியன் ரெட் ஸ்கார்பியன். உலகத்தில் இருக்க தேள்களையே நம்ம இந்தியாவில் இருக்க ரெட் ஸ்கார்பியன் தான் ரொம்பவும் கொடூரமான தேல்னு சொல்கிறாங்க. இதனுடைய நீளம் வெறும் 3 இன்ச் தாங்க இருக்கும், கொடுக்கையும் சேர்த்து. பார்க்க புழுக்க மாதிரி தான் இருக்குன்னு நினச்சி விளாண்டிங்கன்னா அது உங்களை முழுக்கு போட்டுரும். ஏன்னா இதனுடைய கொடுக்கும் சரி, அதில் இருக்கும் விஷமும் சரி, ஒரு யானையையே சாச்சிரும் அளவுக்கு வீரியம் கொண்டது. இந்த தேல் கொட்டுனா நம்ம உடம்பில் இருக்க பொட்டாசியம் சேனல்ஸ் எல்லாமே பிளாக் ஆகிடும். இந்த பொட்டாசியம் சேனல் பிளாக் ஆகிறதுனால கை கால்லாம் செத்து போன மாதிரி விரைச்சிக்கிறோம். அசைய கூட முடியாமல் கீழே விழுக வேண்டியது தான். விஷம் உடம்பெல்லாம் பரவி 10 நிமிஷத்தில் செத்துருவோம். இதுங்க அமைதியாக பாறைக்கு அடியில் ஒளிஞ்சிக்கிட்டு அங்கே கிடைக்கிற குட்டி குட்டி பூச்சி புழுக்களை சாப்பிட்டுக்கிட்டு அக்கடான்னு கிடக்குமாம். நம்ம என்ன பண்ணுவோம், கையையும் காலையும் சும்மா வச்சுக்கிட்டு இல்லாமல் அந்த பாறைக்குள்ளே என்ன இருக்குது, பொந்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கையை விட்டு நோண்டிக்கிட்டு இருப்போம். அது என்ன பண்ணும், நம்ம இடத்துக்குள்ளே எவனா வந்துட்டாண்டோயின்னு கையில் ஒரு போடு போடும். இதெல்லாம் நமக்கு தேவையாங்க. இந்த கொடூரமான இந்தியன் ரெட் ஸ்கார்பியோ விஷத்தில் இருந்து பல மருந்துகள்லாம் தயாரிச்சிருக்காங்க. ஏன் கேன்சர் மலேரியாவுக்கு கூட இந்த விஷத்தில் இருந்து தான் மருந்து கண்டுபிடிச்சி பல உயிர்களை காப்பாற்றிருக்காங்க. அதனால் இந்த ரெட் ஸ்கார்பியோவை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா விட்டுருங்க, வீட்டுக்குள்ளே வந்தால் போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொடூரமான 5 விஷ பூச்சிகளில் எந்த பூச்சியை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களை அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்பவும் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.